ஏ ஸ்டூடியோ ஓகே. மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா வந்து வயசு இப்போ 50 வயசு கிட்டத்தட்ட. கிடாக்குழி மாரியம்மாள் இவனுடைய பாடலையும், இவருடைய கணவர் கோட்டசாமி அவருடைய பாடலையும் நிறைய பேர் பாடி, நிறைய பேர் சினிமாவுக்குள்ளே பாடிட்டோம். நான் உட்பட எத்தனையோ கலைஞர்கள் வந்து சினிமாவுக்குள்ளே கால் குதிச்சிட்டோம். இந்த ஒரு ஏழை குயிலுடைய குரலை வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் தவம் இது. 40 வருஷம் கழிச்சு ஒரு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட ஒரு நல்ல தரமான ஒரு இடத்துல இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒரு கிராமிய கலைஞனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். 10/11 இல்லாமல் நல்ல படிப்பில் இருக்கு இந்த பாட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் எதார்த்தமாக இன்னைக்கு ஒரு ரெக்கார்டிங்காக முத முதல்ல எங்கள் ரெக்கார்டிங் தேட்டருக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வராங்க. இன்றைக்கி ரெண்டு சாங் எடுத்தோம். அதே சமயத்தில் இன்றைக்கி 8 மணிக்கு இந்த பாடல் ரிலீஸ்ன்னு சொன்னதுனால அம்மாவோட வாழ்த்தும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். அதே சமயத்தில் அவங்களோட குரல் வளம் வந்து இன்றைக்கி அவங்களோட குரலை வந்து கிட்டத்தட்ட அவங்க இந்த கச்சேரி லைனுக்கு, அதாவது பாட்டுன்னு பாட ஆரம்பித்து 40 வருஷம் ஆச்சு. அதாவது 10 வயசில் பாட ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ வயசு 50 வயசு. 40 வருஷம் கழித்து இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த குரலை இப்போ உலகம் கேட்குது. இதுக்கப்புறம் நிறையா பாடல்கள் இந்த குரலில் வந்து நீங்கள் நிறைய கேட்கலாம், நிறைய வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு நானும் வாழ்த்துறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துறதுக்கு வயசு இல்லைன்னா கூட உண்மையாகவே பெரும் மகிழ்ச்சி, பேரானந்தம். இந்த ஒரு பாடல் வந்து இந்த பாடகி வந்து உலகம் அறிய செஞ்சுருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த நேரத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் சார் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றிக்கு கடமைப்பட்டவனாக இருக்கேன். வாழ்த்துக்கள். இதுக்கு மேலே இன்னும் நிறைய இசையமைப்பாளர்கள் இந்த குரலை கேட்டு நீங்கள் நிறைய வாய்ப்பு தரணும் அப்படின்றது நேரத்தில் வாழ்த்துறேன். நன்றிமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொல்றக வார்த்தை இல்லை. அன்பு இயக்குனர் மார் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், ஐயா இயக்குனர் சந்தோஷ் நாராயண் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நான் வந்து நன்றி நன்றி வாயில் சொல்றதுக்கு எனக்கு பத்தலை. 40 வருஷமா நான் பாடிக்கிட்டே இருந்தும் எனக்கு எந்த வாய்ப்பும் யாருமே தரல. என் புள்ள இளையராஜா சொன்ன மாதிரி எங்கேயோ இருந்த என்னை தேடி பிடிச்சி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்னா என்னை வாழ்க்கையில் எனக்கு மறக்கவே முடியாது. எனக்கு இளையராஜா சொன்ன மாதிரி 50 வயசு ஆகுது. 50 வயசில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு இவங்க தான் கொடுக்கணும்னு கடவுளுடைய எழுத்து போல இருக்குது. அதனால் அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு இன்னும் இது போல் நிறைய இயக்குநர்கள் வந்து எனக்கு பாட வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, இல்லையில்லாத மகிழ்ச்சி. என்னோட நிறைய கலைஞர்களை வந்து என்னோட இருந்து உதவி பணியாற்றியிருக்காங்க. அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நான் மறுபடி நிறைய பாடி இன்னும் அதே போல் நான் வரும்பொழுது எல்லா மக்களையும் நான் மறுபடியும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.